வணக்கம். இந்த வரலாறு முதல் கேள்வி. ஜலாலுதீன் கில்ஜியின் ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது அவர் வயது என்ன? ஜலாலுதீன் கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர், ஆட்சிக்கு வந்தபோது வயது 70. அவர் எந்த வருஷம் ஆட்சியை பிடிச்சார் பார்த்தீங்கன்னா 1290 பிடிச்சார். 1296 அலாவுதீன் கில்ஜியால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த ஜலாலுதீன் கில்ஜி அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாலிக் ஃபெரோஸ், அதான் அவருடைய இயற்பெயர். இவர் கிலுகாரி அரண்மனை தோட்டம் என்பதை டெல்லிக்கு அருகில் நிறுவுறாரு. இந்த கிலுகாரி அரண்மனை தோட்டத்தை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி. அவருடைய இயற்பெயர் மாலிக் ஃபெரோஸ். அடுத்த இரண்டாவது கேள்வி. முரண்களின் மொத்த கலவை முகமது பின் துக்ளக் என்ற இந்த கூற்றை கூறியவர் யார்? இந்த கூற்றை கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரானி. அவர் தான் முகமது பின் துக்ளக்கை முரண்களின் மொத்த கலவை என்று குறிப்பிடுகிறார். இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீனா கான். காசி மாலிக் இவருடைய அப்பா பேர் கியாசுதீன் துக்ளக். அவர் தான் இந்த துக்ளக் வம்சத்தை நிறுவுறார். அவர் பேர் காசி மாலிக். முகமது பின் துக்ளக்குடைய இயற்பெயர் ஜீனா கான். அடுத்த மூன்றாவது கேள்வி. நான் ஏன் நாத்திகன் ஆனேன் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங். பஞ்சாப் சிங்கம் பகத்சிங் தான் நான் ஏன் நாத்திகன் ஆனேன் என்ற புத்தகத்தை எழுதினார். பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் லாலா லஜபதி ராய். அடுத்த நான்காவது கேள்வி. சிந்து சமவெளி நாகரிகத்தில் கருப்பு வளையம் என்று அழைக்கப்படும் பகுதி எது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கருப்பு வளையம் என்று அழைக்கப்படும் பகுதி, பிளாக் பேங்கிள்ஸ் என்று அழைக்கப்படும் பகுதி காளிபங்கன். இது ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்திருக்கிறது. இந்த காளிபங்கன் பக்கத்திலே இன்னொன்று பிலிபங்கன் என்ற ஒரு பகுதி இருக்குது, பிலிபங்கன். இதற்கு மஞ்சள் வளையம் என்று பெயர். அடுத்து கிபி 1957 அல்லது 53 சில புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ராஜஸ்தானில் உள்ள காளிபங்கன் யாரால் கண்டுபிடிக்கப்பட்ட அகழ்வாய்வு செய்யப்பட்டது? சுதந்திரத்துக்கு முன்னாடி ராஜஸ்தானில் காளிபங்கனில் அகழ்வாய்வு செய்கிறாங்க. யார் இதில் செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் யாருமே இல்லை, கோஸ் என்பவர் தான் அகழாய்வு செய்கிறாரு. எங்கே? காளிபங்கனில். கருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது அந்த ராஜஸ்தான் காளிபங்கனில். நிலத்தை உழுவதற்கான அடையாளமும் காணப்படுகிறது. அடுத்தது ஆறாவது கேள்வி. அரப்ப நாகரிகத்தின் சமுதாயம் எவ்வாறு இருந்தது? வர்ண முறையா, ஜாதி முறையா, சமத்துவ முறையா, அடிமை முறையா? எப்படி இருந்துச்சுன்னா சமத்துவம், ஆளார் ஈக்குவலாக இருந்தாங்க, ஈக்குவாலிட்டி பீப்புளாக இருந்தாங்க. அடிமை முறை, ஜாதி, வர்ண முறையெல்லாம் அந்த அரப்பா சமுதாயத்தில் காணப்படவில்லை. அடுத்து ஏழாவது கேள்வி. சிந்து சமவெளி நாகரிகத்தின் எல்லையான ஷர்த்துகை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? ஷர்த்துகை என்ற பகுதி ஆப்கானிஸ்தானில் அமைஞ்சிருக்குது. இதுதான் இந்தியா மேப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மேப்பு. இந்த கிழக்கு பகுதி உத்தரப்பிரதேசம், அங்கே தான் ஆலம்கீர்பூர். இது கிழக்கு எல்லை. வடக்கு எல்லை காஷ்மீரில் மண்டா என்ற பகுதியில் அமைஞ்சிருக்குது. வடமேற்கு எல்லை எதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஆப்கானிஸ்தான் ஷர்த்துகை என்ற பகுதி காணப்படுகிறது. ஈரான் மற்றும் ஈராக், ஈரான் மற்றும் பாகிஸ்தான் இந்த பார்டரில் என்னென்னா சுட்கா ஜென்டர் என்ற பகுதி அமைந்திருக்குது. மகாராஷ்டிரா பகுதியில் தைமாபாத், இந்த மகாராஷ்டிரா பகுதியில் ஒரு எல்லை பகுதி காணப்படுகிறது. அடுத்த எட்டாவது கேள்வி. மண்டா என்று அழைக்கப்படும் சிந்து சமவெளி நாகரிக பகுதி எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? இந்த மண்டா என்று அழைக்கப்படும் பகுதி எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்டா என்ற பகுதி எங்கே இருக்குதுன்னா காஷ்மீரில் இருக்குது. இந்த மண்டா என்ற பகுதி இது என்ன இதில்னா அமைஞ்சிருக்குது, செனாப், இந்த செனாப் நதி பகுதியில் தான் அமைஞ்சிருக்குது, இந்த காஷ்மீர் பகுதியில். அடுத்தது ஒன்பதாவது கேள்வி. தோளவிரா என்று அழைக்கப்படும் பகுதி எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? இந்த தோளவிரா என்று அழைக்கப்படும் பகுதி எந்த நதிகள்னா லூனி ஆற்று சமவெளி. இந்த பகுதியில் தான் தோளவிரா என்ற பகுதி அமைந்து காணப்படுகிறது. இந்த தோளவிரா பகுதி மற்றும் மூன்று பகுதிகளை கொண்டது. இங்கே தான் இந்த இது காணப்படுகிறது, இந்த வாட்டர் நீர்த்தேக்கம், அந்த கல்லணை, இதெல்லாம் இந்த தோளவிரா பகுதியில் தான் காணப்படுகிறது. தோளவிரா எங்கே இருக்குதுன்னா குஜராத் பகுதியில் அமைந்திருக்கிறது. அடுத்து பத்தாவது கேள்வி. விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா அடிக்கல் நாட்டிய பாரத மாதா ஆலயம் எங்கே அமைந்துள்ளது? எங்கன்னா தருமபுரி பகுதியில் பாப்பரப்பட்டி என்ற ஊரில் தான் அமைந்திருக்கிறது சுப்பிரமணிய சிவா அமைச்ச பாரத மாதா ஆலயம். அது பதினொன்றாவது கேள்வி. திவானி ஹோகி என்ற வேளாண்மை துறையை உருவாக்கிய சுல்தான் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் முகமது பின் துக்ளக். இவர் தான் இந்த இதை திவானி ஹோகி என்ற வேளாண்மை கடன் வேளாண்மை துறையை உருவாக்குறாரு. 100x100 என்ற பரப்பளவில் என்ன ஸ்கொயர் கிலோமீட்டரில் ஆளுங்களை நியமித்து இந்த வருவாய்க்கு பெருக்கிறதுக்கு பார்க்குறாரு. ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. திவானி ஹோகி என்பது வேளாண் துறையை மீட்டெடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. அது திவானி ஹோகி, அதை உருவாக்கின ஒரு முகமது பின் துக்ளக். அதுதான் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே ஃபெயிலர் ஆனதுனால தான் அவர் பதானி என்பவர் என்ன சொல்கிறார், பரானி என்பவர் என்ன சொல்கிறார்னா முரண்களின் மொத்த உருவம் என்று குறிப்பிடுகிறார்.
அடுத்தது 12வது கேள்வி. நிலா அளவைக்கு ஏற்பாடு செய்த முதல் டெல்லி சுல்தான் யார்? யார் முதல் டெல்லி சுல்தான் யார் வந்தால் அலாவுதீன் கில்ஜி. இவர் தான் வந்து எந்த ஒரு நிலப்பிரபு கிட்ட இருந்தும் வரி வந்து விடுபடக்கூடாது என்பது வந்து ஒரு குறியாக இருந்து நில அளவை செய்து அவங்கக்கிட்ட இருந்து வரி வசூல் செய்தார். அந்த வரி வசூல் செய்த பணத்தை வந்து தன்னுடைய படை வீரர்களுக்கு வந்து நிலமாக இக்தாவாக கொடுக்காமல் என்ன பண்ணார், பணமாக கொடுத்த டெல்லி சுல்தான் யாருன்னு பார்த்தாலும் அலாவுதீன் கில்ஜி. படை வீரர்களுக்கு ஊதியத்தை பணமாகவே கொடுத்தாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. அது 13வது கேள்வி. வெஸ்ட் மினிஸ்டர் நாடாளுமன்ற முறை எந்த நாட்டில் பின்பற்றப்படுகிறது? எந்த நாட்டில்னா பிரிட்டன். இதான் வந்து வெஸ்ட் மினிஸ்டர் என்ற பெயர். பத்மாவத் அதாவது பத்மாவதி என்ற நூலின் ஆசிரியர் யார்? மீர் முகமது ஜெய்சி என்பவர் தான் வந்து இந்த பத்மாவதி என்ற நாடக நூலை எழுதியிருப்பார். இந்த பத்மாவதி என்ற நூல் வந்து எந்த மன்னரை பற்றி குறிக்கிறது என்பதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 15வது கேள்வி. நிலையான நிலவரி திட்டம் கொண்டு வந்தவர் யார்? நிலையான நிலவரி திட்டம் கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காரன்வாலிஸ் பிரபு. எந்த வருஷம் கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா 1793 கொண்டு வருகிறார். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ஜமீன்தார்களுக்கும் இடையே உள்ள அந்த ஒரு மோதல் போக்குனால அவங்களுக்குள்ள ஒரு சமரச தீர்வுக்காக என்ன பண்ணுறார், நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வருகிறார். யார்? காரன்வாலிஸ் பிரபு. அடுத்து 16வது கேள்வி. கல்கத்தா உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? கல்கத்தாவில் இருந்து உச்சநீதிமன்றம் முதல் முதலாக தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1774. அப்போது யார் முதல் தலைமை நீதிபதியாக இருந்தவர்னு பார்த்தீங்கன்னா சர் எலிஜா இம்பே. அடுத்து 17வது கேள்வி. மங்கோலியருக்கு எதிராக அலாவுதீன் கில்ஜி எத்தனை முறை படையெடுப்புகள் மேற்கொண்டார்? எத்தனை முறைனா 4 முறை வந்து மங்கோலியருக்கு எதிராக படையெடுப்பை மேற்கொள்கிறார். 18வது கேள்வி. டெல்லி டு தேவகிரி இடையே உள்ள தொலைவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500 கிலோமீட்டர். இந்த டெல்லியிலேருந்து யாருன்னா இந்த முகமது பின் துக்ளக் காலத்தில் வடமேற்கு பகுதியில் இருந்த அச்சுறுத்தல் காரணமாக டெல்லியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தேவகிரி என்ற பகுதி தென்னிந்திய பகுதியை நோக்கி தலைநகரத்தை ஷிஃப்ட் பண்ணுவார். யார்? முகமது பின் துக்ளக். அப்போ தேவகிரி என்ற பகுதிக்கு வந்து புதிய பெயரை சூட்டுவார். என்ன பேர்னா தௌலதா பாத். அப்போ டெல்லியிலேருந்து மக்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு நடந்து திரும்ப தேவகிரியிலேருந்து டெல்லிக்கு நோக்கி பயணம் செய்வாங்க. யார் காலத்தில்னா முகமது பின் துக்ளக் காலத்தில். அதனால் அந்த தலைநகர மாற்றம் என்பதும் வந்து மிக தோல்வியான திட்டங்கள் ஒன்றாக கருதப்படுகிறது. அடுத்து 19வது கேள்வி. டெல்லியை ஆட்சி செய்த முதல் ஆப்கானிய வம்சம் எது? ஆப்கானிய வம்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கடைசி மரபான லோடி மரபு தான் வந்து ஆப்கானிய மரபு. இதெல்லாம் ஆப்கானிஸ்தான் பகுதியில் இருந்தாலும் அவங்க வந்து துருக்கிய பிரிவினர். மற்ற அடிமை வம்சம் குத்புதீன் ஐபாக்லேருந்து கில்ஜி வம்சம் துக்ளக் வம்சம் எல்லாருமே வந்து எந்த இதை சார்ந்தவங்கன்னா துருக்கிய வழி வந்தவங்க. இந்த லோடி வம்சத்து வந்து ஆப்கானியர் பகுதியை சார்ந்தவங்க. ஆப்கானிஸ்தான்காரங்கன்னா யாருன்னா அது லோடி வம்சம். அதே மாதிரி முகலாயர் காலத்தில் அவங்க எல்லாமே வந்து இந்த துருக்கிய சகட்டை அந்த பிரிவை சார்ந்தவங்க. அதில் சூர் மரபினர் மட்டும் ஆப்கான் அந்த ஆப்கான் இனத்தை சார்ந்தவர். அடுத்து 20வது கேள்வி. வங்காள சட்டமன்றத்தில் சுயராஜ் கட்சி சார்பில் யார் தலைவராக செயல்பட்டார்? யார் தலைவராக செயல்பட்டார்னா சிஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ். இவர் தான் வந்து 1923 சுயராஜ்ய கட்சியை இவரும் மோதிலால் நேருவும் சேர்ந்து துவக்கிறாங்க. அப்போ அந்த வங்காள பகுதிக்கு மிக முக்கிய தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ். நன்றி. அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.